Hello friends, இப்போ நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் பார்த்தீங்க மெமரி அலோகேஷன் அண்ட் அதை எப்படி வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதோட பார்ட் ஒன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டூ தான் நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எடிட்யூட் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும், நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களும் குயிக்காக பார்த்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்ட் டூ மெமரி அலோகேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட்குள்ளே நம்ம போகலாம். போன வீடியோ நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்தால் தான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியும். ஸோ எம்எல்ஓக் அண்ட் சிஎல்ஓக் பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். அது ரெண்டோட பர்பஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அது ரெண்டையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா மெமரியை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறதோட ஃபுல் கண்ட்ரோல் நம்ம கையில் தான் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ செகண்டாக நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன் பார்ட் டூவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து மெமரியை வந்து ரீசைசிங் அண்ட் ரீஅலோகேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஸ்லைட்லேயே நீங்கள் வந்து போன வீடியோவில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சிஎல்ஓக் அண்ட் எம்எல்ஓக் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ரிசம்பிள் ஆகும் நான் சொன்னேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரீ அண்ட் ரீஎல்ஓக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இது இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரீசைசிங் அண்ட் ரீஅலோகேஷன் ஆஃப் மெமரி அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா குறிக்குது. இப்போ வந்து நம்ம ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணும், நீங்கள் எப்போ வந்து மெயின் ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகுதோ அங்கே ஸ்டார்டிங்கில் சில வேரியபிள்ஸ்லாம் டிஃபைன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போதைக்கு உங்களுக்கு மெமரி வந்து அலோகேட் பண்ணும். ஒன்ஸ் அந்த ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சு டெர்மினேட் ஆகி வெளியே வர்றப்போ என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக மெமரி என்னென்னலாம் அலோகேட் பண்ணியிருந்ததோ அந்த ப்ரோக்ராம் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ணிடும். இதுதான் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட பிஹேவியர். எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப மெமரி எல்லாத்தையும் அலோகேட் பண்ணும், அது டெர்மினேட் ஆகிறப்ப ஸ்பேஸ் எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதோட வேலையை கரெக்டாக பண்ணுது. இருந்தாலும் ஆஸ் அ குட் ப்ரோக்ராமராக நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே நம்ம மெமரி அலோகேட் பண்ணுறோம் அப்படின்னா டைனமிக் மெமரி அலோகேஷன் கான்செப்டில் சொல்ல வரேன், நம்மளே வந்து பார்த்திங்கன்னா மெமரியை வந்து ஃப்ரீயாக பண்ணிடணும். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து அதுவாக போய் டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மெமரியை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மற்ற வேரியபிள்ஸ்க்கு அந்த மெமரியை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மெமரி அப்படிங்கிறது ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து முக்கியமானது. ஸோ அதனால் எப்போ வேணுமோ அப்போதைக்கு நம்ம வந்து மெமரியை வந்து இது பண்ணிவிட்டு வேணாதப்போ நம்ம வந்து ஃப்ரீ பண்ணிக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு தான் இந்த ஃப்ரீ அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். என்ன தான் ஓஎஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லா மெமரியையும் ஃப்ரீயாக பண்ணாலும் நம்ம அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிட்ருக்கும் போதே அப்பப்போ யூஸ் பண்ணிட்டு சில வேரியபிள்ஸ்லாம் தேவையில்லாமல் இருந்துகிட்ருக்கும். ஸோ அந்த வேரியபிள்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃப்ரீ பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ஃப்ரீ அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோட சின்டாக்ஸ் வேணும் அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ வாய்ட் டேட்டா டைப் ஃப்ரீ, அப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறத ஒரு அட்ரஸை வந்து பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேரியபிள் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த பர்டிகுலர் மெமரியை வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னா ஃப்ரீ பண்ணி கொடுக்கும். ஓகே, அதை பற்றி நான் இதையும் நான் சொல்லிக்கிறேன் இந்த கான்செப்ட். அதுக்கப்புறமாட்டி நம்ம கோட் பிளாக்ஸ் ஐடியில் கோடு ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம். இன்னொரு கான்செப்ட் வந்து என்னென்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ரீஅலாக் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோன்னா ரீஅலோகேஷன் பண்ணுறதுக்காண்டி. அதாவது நீங்கள் வந்து ஒரு எம்எல்ஓக் இல்லைனா சிஎல்ஓக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சைஸுன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்க. இப்போ சப்போஸ் எனக்கு வந்து அதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை எனக்கு டிக்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா இந்த realloc ஃபங்க்ஷன் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட சின்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது தான். ஸோ void அப்படிங்கிறது ரிட்டர்ன் டைப். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாயிண்டர் டூ அப்படின்னு சொல்லிட்டு realloc ஃபங்க்ஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அதில் ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அட்ரஸ் அப்படிங்கிற பாயிண்டர், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ சைஸ் வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது, அதாவது எந்த வேரியபிளுக்கு நீங்கள் எவ்வளோ சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது. ஸோ சின்டாக்ஸ் பற்றி ஒரி பண்ண வேணாம், நான் இப்போ உங்களுக்கு கோட் பிளாக்ஸ் ஐடியை ஓப்பன் பண்ணி அதுலேயே நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ எப்படி வந்து ரீசைசிங் அண்ட் ரீஅலோகேஷன் வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ஃபங்க்ஷன்லேயுமே வந்து நான் 3 ஹெட்ரு ஃபைல்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா stdio.h அப்படிங்கிற ஹெட்ரு ஃபைல். ஸோ இந்த ஹெட்ரு ஃபைலோட பர்பஸ் மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியும். அதே தான் printf அண்ட் scanf ஃபங்க்ஷன்ஸ் என் ப்ரோக்ராமில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அதுக்காண்டி நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஹெட்ரு ஃபைல் யூஸ் பண்ணியிருக்கேன். standard library அப்படிங்கற header file நான் எதுக்காக include பண்ணிருக்கேன்னா அந்த functionsல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த header fileல தான் வந்து இந்த free, realloc, malloc, calloc அப்படிங்கற எல்லா memory management functions எல்லாமே define ஆயிருக்கு. அதனால நான் அந்த header file include பண்ணிருக்கேன். Next நான் string copy functionsலாம் என் programல யூஸ் பண்ணிருக்கேன். So அதனால string.h அப்படிங்கற header file include பண்ணிருக்கேன். Okay, இப்போ header files பத்தி பார்த்தாச்சு. Next வந்து main function குள்ள நான் என்ன பண்ணிருக்கேன்னா போன வீடியோல நீங்க பார்த்திருந்தீங்கன்னா அதே example program தான் நான் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து காமிச்சிருக்கேன். So just quick அப்படியே பார்த்துட்டே வந்துடலாம். So ரெண்டு strings வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து name, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா description. So name வந்து பாத்தீங்கன்னா ஒரு array of characters வந்து indicate பண்ணுது. So இது வந்து array அப்படினா fixed size தான். அதை நீங்க மறுபடியும் increase பண்ணனும் நினைச்சீங்க, decrease பண்ணனும் நினைச்சீங்கனா பண்ண முடியாது programல. So இதுதான் வந்து பாத்தீங்கன்னா arrayயோட ஒரு disadvantage அப்படினு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். So description வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நம்ம pointer to character வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இதெல்லாம் நம்ம போன வீடியோலயே பார்த்தது. string copy அப்படினு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம்னா so நேமை வந்து நம்ம some நேமால fill பண்ணோம் இல்லையா? So ஒரு string zara ali அப்படிங்கற ஒரு வேல்யூ வந்து நான் நேம்க்கு அசைன் பண்றேன். அதுக்கு அப்புறம் நம்ம descriptionக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ன நம்ம வந்து just இங்க declaration தான் பண்ணிருக்கமே தவிர எவ்வளவு memory allocate பண்றதுன்னு என்ன பண்ணல. So first நான் என்ன பண்றேன்னா dynamic memory allocation method மூலமா நான் வந்து memory allocate பண்ணிக்கிறேன். So எவ்வளவுன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா malloc of 30 into size of character அப்படினு சொல்லி கொடுத்திருக்கேன். அதாவது so 30 into size of character அப்படினா so இந்த description அப்படிங்கறதுக்கு நான் என்ன டைப் கொடுத்திருக்கேன் character. So அதனால size of character வந்து பாத்தீங்கன்னா 1 byte எடுத்துக்கும். So 1 into 30 அப்படினா so 30 bytes வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெமரியில வந்து allocate பண்ணி கொடுக்கும். எந்த வேரியபிளுக்கு அப்படினா அத லெஃப்ட் சைடுல கொடுத்திருக்கேன். So description அப்படிங்கற வேரியபிளுக்கு ஒரு 30 bytes வந்து பாத்தீங்கன்னா மெமரியில allocate பண்ணி கொடுக்கும். Next நம்ம என்ன பண்றோம் அப்படினா இந்த இடத்துல கண்டிஷன் செக் பண்றோம். So ஏன் நம்ம அந்த கண்டிஷன் செக் பண்றோம் அப்படிங்கறது நான் உங்களுக்கு போன வீடியோல சொல்லியிருந்தேன். சப்போஸ் உங்களுக்கு மெமரியில வந்து எந்த ஸ்பேஸ்மே ஃப்ரீ ஆயிருக்கா இல்ல ஆகலையான்னு தெரியாது இல்லையா? So அதுக்கு தான் அந்த கண்டிஷன் நம்ம செக் பண்றோம். மெமரியில வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படினா அந்த மெமரி அலோகேஷன் ஃபங்ஷன் உங்களுக்கு வர்க் ஆயிருக்கும். 30 bytes allocate ஆயிருக்கும். So அப்ப டிஸ்கிரிப்ஷன் வந்து null இருக்காது. So else கண்டிஷன் ட்ரூ ஆகி உங்களுக்கு வந்து இந்த இடத்துல string copy ஃபங்ஷன் வந்து ரன் ஆகும். So ரைட் சைடுல இருக்கத உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொண்டு போய் காப்பி பண்ணி போட்டுருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து மெமரியில ஸ்பேஸ் எதுவுமே இல்ல, எல்லாமே ஆக்குபைட் ஆயிருந்துச்சு அப்படினா அப்ப இந்த டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு மெமரி அலோகேட் ஆயிருக்காது. சோ null இருக்கும். சோ அதனால அப்ப வந்து உங்களுக்கு எரர் மெசேஜ் தெரியணும் இல்லையா? சோ வந்து மெமரி அலோகேட் ஆயிருக்கா இல்லையான்னு உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டணும் கன்சோல்ல. அதனால நான் இந்த மாதிரி if கண்டிஷன் போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பாத்துக்குறோம். சோ இப்போ நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படினா டிஸ்கிரிப்ஷனை இன்னும் கொஞ்சம் சைஸ் இன்கிரீஸ் பண்ணனும்னு நினைக்கிறேன். சோ அப்படிங்கறப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களால அரேல இந்த இத உங்களால இம்ப்ளிமென்ட் பண்ணவே முடியாது. சோ அதுக்கு தான் இந்த டைனமிக் மெமரி அலோகேஷன் அப்படிங்கற கான்செப்ட். சோ இங்க நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா description size increase பண்றதுக்கு realloc அப்படிங்கற இந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து யூஸ் பண்றோம். சோ சொன்னே இல்லையா? சோ either நீங்க size வந்து இன்கிரீஸ் பண்ணனும் நினைக்கிறீங்க இல்ல வந்து டிக்ரீஸ் பண்ணனும் நினைக்கிறீங்க அப்படினா அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சின்டாக்ஸ். சோ realloc of அப்படினு சொல்லி கொடுத்துட்டு சோ எந்த வேரியபிள் அந்த வேரியபிள் நேம் நீங்க கொடுத்துக்கலாம். சோ description அப்படிங்கறத நான் வந்து இன்கிரீஸ் பண்ணனும் நினைக்கிறேன். 100 into size of character. அதாவது முன்னாடி நான் வந்து என்ன கொடுத்திருந்தேன்னா இனிஷியலா malloc ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டிஸ்கிரிப்ஷனுக்கு 30 bytes தான் அலோகேட் பண்ணியிருந்தேன். இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படினா வந்து 100 bytes வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அலோகேட் பண்றேன். சோ realloc அப்படிங்கற ஃபங்க்ஷன் மூலமா நம்ம வந்து ஈஸியா வந்து மெமரி வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கலாம் இல்ல வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு இதுதான் சின்டாக்ஸ். சோ இந்த சின்டாக்ஸை வச்சு நான் வந்து இது பண்ணிக்கிறேன். சோ அது என்ன வேரியபிள் அப்படிங்கறது லெஃப்ட் சைடுல நான் கொடுக்கணும். அதே மாதிரி அதே கண்டிஷன் நான் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணிக்கிறேன். சோ ஒவ்வொரு டைமும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மெமரி மேனேஜ்மென்ட் ஃபங்க்ஷன் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்றீங்க இல்லையா? சோ malloc இல்ல calloc realloc இந்த ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றப்ப நீங்க இந்த கண்டிஷன் செக் பண்ணி பாத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் கரெக்ட்டா வந்து மெமரி வந்து அலோகேட் ஆயிருக்கா இல்ல ஏதாவது மெமரி அலோகேட் ஆகாம இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சோ if கண்டிஷன் செக் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இங்க செக் பண்ண அதே if கண்டிஷன் தான். ஆனா நம்ம வந்து string concatenation இந்த இடத்துல நம்ம வந்து இன்க்ளூட் பண்றோம். ஏன் அப்படினா ஆல்ரெடி என்ன டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கோ அதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா இந்த டிஸ்கிரிப்ஷனை ஆட் பண்ணு அப்படின்றத நம்ம சொல்றோம். சோ அப்படிங்கறப்ப அதுல string concatenation ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணனும். அதனால strcat அப்படிங்கற அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல இந்த இடத்துல நான் அந்த வேல்யூ வந்து ஆட் பண்றேன். சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா கான்செப்ட் ஃபர்ஸ்ட் ஒரு மெமரி அலோகேட் பண்ணியிருக்கோம் 30 பைட்ஸுக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷன் அதுக்கு வேல்யூ வந்து கொடுத்துட்டேன். மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சைஸ் நான் ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ மெமரியை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனை வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் நேம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ பிரிண்ட் பண்ணி காட்டுறப்ப எனக்கு பிரிண்ட் ஆகும் நேம் டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம். ஓகே, இப்போ நம்ம realloc எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி free அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லலையா இல்லையா? ஸோ free ஃபங்க்ஷனை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மெமரி என்ன அலோகேட் ஆச்சோ அந்த மெமரியை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம், ரிலீஸ் பண்ணி விடலாம். இல்லைனா என்ன ஆகும் அப்படின்னா அந்த மெமரி அப்படியே ரீட்டன் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதுவாக வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மெமரியை ஃப்ரீ பண்ணுறத விட ஒரு குட் ப்ராக்டிஸ் வந்து என்னென்னா நீங்களாக அந்த மாதிரி ஃப்ரீ ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி மெமரியை க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப பெட்டர் ப்ராக்டிஸ், பெஸ்ட்டு ப்ராக்டிஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது என்ன வேரியபிளோ அந்த வேரியபிளை நீங்கள் அந்த ஃப்ரீ ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணிங்கன்னா அதை மெமரியிலேருந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம். ஸோ நான் இப்போ பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். ஸோ நம்ம அவுட்புட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் C is in class 10th அப்படிங்கிறது அப்டேட் ஆகி வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் is equal to Zara Ali, டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா C is in class 10th அப்படிங்கிறதும் நமக்கு அப்டேட் ஆகி வந்திருக்கு. ஸோ realloc அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ எம்எல்ஆக் ஃபங்க்ஷன் பற்றி பார்த்தோம், CLLoc அப்படிங்கிறதும் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ எம்எல்ஆக் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் CLLoc அப்படின்னு சொல்லி மாற்றிட்டு நீங்கள் வந்து போட்டு ரன் பண்ணி பார்த்துக்கலாம். அது மாதிரி realloc ஃபங்க்ஷன் பற்றி பார்த்தோம், ஃப்ரீ ஃபங்க்ஷன் பற்றி பார்த்தோம். ஸோ இது 4 ஃபங்க்ஷன்ஸுமே தான் வந்து பார்த்திங்கன்னா மெமரி மேனேஜ்மெண்ட் அண்ட் அலோகேஷன் ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் பெட்டராக எஃபிஷியண்ட்டாக மெமரியை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். ஒரு குட் ப்ரோக்ராம் இருக்குது. இந்த ப்ராக்டிஸ் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் இனிமேல் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ் ஃப்ரெண்ட்ஸ்.